ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனலிங்க டாக்டர் திரைப்படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிறத நம்ம எஸ்கே அவர்களே ஒரு வாய்ஸ் நோட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ ரிலீஸ் டேட்டெல்லாம் அவர் சொல்லலை, பட் கூடிய சீக்கிரம் நான் உங்களை வந்து என்னோடய படத்தின் மூலிமா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்களுக்காக ஒரு வாய்ஸ் நோட்டை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் அந்த வாய்ஸ் நோட்டை அட்டாச் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ பேண்டமிக்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போதைக்கு தியேட்டர்ஸ் எப்போ திறப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ விச் மீன்ஸ் நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அவர் ஆல்ரெடி ஓடிடியில் செல் பண்ணிட்டதாகவும் ஓடிடியில் பிளாட்ஃபார்ம் மூலிமா நம்மளை வந்து சந்திக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக ஓடிடியில் வருதா அப்படிங்கிறது தெரியல, பட் சீக்கிரமாகவே என்னுடைய படத்தின் மூலிமா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டில் அவர் சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. அந்த வாய்ஸ் நோட்டை நான் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வாழ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஆல்ரெடி அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அந்த படத்தினுடைய ஷூட்டிங்குமே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த படமும் டைரெக்டாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகும், சோனி லிவ்வில் டேரக்டாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அவருடைய வாய்ஸ் நோட் கேளுங்க. பைத்தவே இந்த வாய்ஸ் நோட் வந்து நான் ஆன்லைன்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் அந்த வாய்ஸ் நோட்டை இப்போ தாராளமாக கேட்கலாம். வாய்ஸ் நோட் கேட்ட உடனே இந்த வீடியோவும் முடிஞ்சிடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா, தேங்க்யூ. ஸோ இப்போது நீங்கள் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்கலாம். என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் வணக்கம். அவங்க எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக பேச முடியல, அதனால தான் இந்த வாய்ஸ் நோட். எல்லோரும் பத்திரமா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய ரெக்வெஸ்ட், தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப அவசியம், நான் மட்டும்தான் நீங்கள் வெளியில் போகணும். நீங்கள் எப்போவும் மாஸ்க் போட்டுக்கோங்க, டபுள் மாஸ்க்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் நிறைய பேர் மாஸ்க் கரெக்டாக போட்டவங்க, கொரோனாலேருந்து தப்பிச்சவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஊசி போட்டுக்கோங்க, வேக்சின் போட்டுக்கோங்க. நானும் போட்டுட்டேன். அண்ட் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அவங்களையும் எங்கேயும் வெளியில் அதிகமாக போக விடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கும், அதுக்கு மட்டும் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடணும் வீட்டுக்குள்ளே. அண்ட் பத்திரமா இருங்க. இந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டோன்னா இன்னும் சீக்கிரம் இது முடிஞ்சிடும், எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் சரியாயிடும். அந்த நம்பிக்கையோடு இருங்க, பத்திரமா இருங்க. வீட்டில் எல்லாரையும் ரொம்ப கேட்டுன்னு சொல்லுங்கள். நீங்கள் முக்கியமாக உங்களுடைய உடம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா கேள்விப்படுறோம், இவங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது வருது. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா இருங்க. நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் படத்தின் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நானும் சேஃபாக இருக்கேன், வீட்டில் எல்லோரும் நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுடைய அன்பு ஆதரவு அது எல்லாமே எப்பவும் ஒன்று சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லை மற்ற இது மூலமாகவோ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு பெரிய நன்றி. லவ் யூ ஆல், டேக் கேர், ஸ்டே.